ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க ரொம்ப அழகா தெரியறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்ல. வெளியே போனா அம்மா வந்து அக்கா எல்லாரும் உன்னோட தங்கச்சியா உன்னோட அக்காவான்னு சொல்லும் போது அப்ப எனக்கு என்ன இவ்வளவு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்துல வந்து என்ன அக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் த்ரிஷாவோட ஏஜ். இப்படிலாம் சொல்லாதீங்க சார், எதுக்கு அவங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேச போறோம் அப்படின்னா, இளமையான அம்மாக்கள் உங்களுடைய மகள்கள். ஆக்சுவலா அம்மா மகள் ஒரு என்பது ரொம்ப நுட்பமான ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது நீங்களும் உங்க அம்மாவும் வெளியில போறப்போ இப்படிலாம் இருக்கிறப்போ என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது? பேக்கரி கடையில அந்த மாதிரி போனா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க அவங்கள. எங்களை என்ன எதுக்கு இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாது போயிட்டான். வீட்டுல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ துணி கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்டு கரெக்டாக தானே சொல்கிறாங்க, உங்க ஃப்ரெண்டு நல்ல பாடனை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அவங்க சாய்ஸே எடுங்க அப்படின்னு அவனை தள்ளிப்ப முதல்ல அப்படின்றவா. தள்ளுறா தள்ளுறா மல்ல சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, அப்பெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொஞ்சம் காண்டாவாவ சரி இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸே என்ன வந்து அவ அக்காவான் தான் கேக்குறாங்க. இன்னும் கூட அக்கா கூட இல்ல, சிஸ்டரான யார் அக்கான்னு தெரியல. If you don't mind, எனக்காக ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண முடியுமா? இல்ல முட்டை தக்கல்ல வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்ப அடிக்க கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் போங்கடி, பின்ன எப்படி கேக்குறது சொல்லு. அதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஆமா, நீங்க அவங்களோட தங்கச்சியான்னு கேக்குறதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அக்கா பொண்ணு வளர்த்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன உங்ககிட்ட யாராவது வந்து உங்க பொண்ணை போய் உங்க அக்கா பொண்ணான்னு கேட்டா உங்களுக்கு சங்கடமா இருக்காதா? சங்கடமா தான் இருக்கும். ஒரு சங்கடமும் தெரியலையா? ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றீங்க. அது என் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, அதை எப்படி குறைக்கிறது? சோத்துக்கு வழி இல்லாட்டியும் உன் திமிர் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்ல வந்தா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா, உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்களா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்களா? கரெக்டா கட்டுப்பிட்டா. ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, செகண்ட் டாட்டர் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எனக்கு ஒரு டாட்டர் இருக்குது, பெரியவர் இருக்கிறது தெரியாது. ரெண்டாவது மகளை பார்த்து எப்பவுமே சொல்றது வந்து உங்க அம்மா தான் உனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க கூட சொல்ல சொல்லல. அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நீங்க அக்கா மாதிரி இருக்கீங்க. ஏய், அந்த 4ஆவது படிக்கிற பிள்ளை வந்திருக்கா? வந்திருக்காங்க சார். அந்த பிள்ளைய கூப்பிடுங்க. நியாயம்னு ஒண்ணு இருந்தா, நீதினு ஒண்ணு இருந்தா, நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா, என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறானையா? தமிழக மக்களே, இந்த பொண்ணோட அக்கா இவங்கன்னு ஊரு சொல்லுதுன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சின்ன தங்கச்சி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஓ நோ, இவங்க பிறந்த ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து ஓ உனக்கு குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னே கேட்பாங்க. யூ ஆர் மேரிட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான். தம்பி இருக்கும் போற வர எல்லாம் அவனை மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. பாக்குறப்ப உங்களுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை மாதிரி தான், ஒரு பிள்ளை தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க. ஆக மொத்தத்துல ஒண்ணு தெரியுதுப்பா, பெரிய பிள்ளைய எல்லாரும் ஒளிச்சு வைக்கிறீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க வந்து என்னோட கேப்ல வந்தாங்க நீனா நானா ஷூட்டுக்கு. நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாலா இல்லையான்னு கேளுங்க. ஆமா சார், கேட்டேன் சார். ஏமா நான் மதர் மா அப்படின்றாங்க. அப்ப உங்க டாட்டர் பின்னாடி இருக்கா? ஆக்சுவலா இவ இவங்க தான் மதர் மாதிரி இருக்காங்க, அவங்க டாட்டர் மாதிரி இருக்காங்க. நம்ம புது படத்துக்கு காலேஜ் கால் கிடைச்சாச்சு. என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன், உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சான்றாங்க. அப்ப எனக்கே கஷ்டமா இருக்கு சார். இப்ப இவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பூரிப்பா மகிழ்ச்சியா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கறத தொடங்கி உங்க பொண்ணை விட நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்றது தொடங்கி, ஆனா இந்த மாதிரி கமெண்ட்ல எந்த கமெண்ட்ல உங்களுக்கு எரிச்சலா இருக்கு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி. அம்மாவை பார்த்து அக்கா உங்க அக்காவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த வாரம் ஃபுல்லா வந்து நான் என்ன அக்கான்னு சொல்லிட்டாங்க, என்ன அக்கான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஊர் ஃபுல்லா பரப்புவாங்க. ஏன் சும்மா
அம்மா பொண்ணுன்றதை விட அக்கா தங்கச்சின்னு சொல்றது ரொம்ப ஹர்ட் ஆகும். உன்னோட தங்கச்சியா உன்னோட அக்காவான்னு சொல்லும் போது எனக்கு வந்து வயசாயிடுச்சோ, நமக்கு வயசான இவ்வளவு பெரிய பொண்ணு, அப்ப எனக்கு என்ன இவ்வளவு வயசாயிடுச்சா அப்படின்னு ஃபீல் ஆகுது. I am from Indarai. No, 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 no. ஆனா சொல்லும் போது உங்க அம்மா அழகா இருக்காங்கன்னு சொன்ன போதாதா, உன்னை விட உங்க அம்மா தான் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவங்க கிட்ட தப்பி தவிர நான் சொல்லிட்டேனா போதும் சார், அதையே சொல்லிங்க. ப்ராப்ளம் தெரியுமா, கொஞ்சம் கூட அழகா இல்ல, பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு. அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் அவளை விட அழகா இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்படின்னா உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் சார் இருக்கும். ஆனா வெளியே சொல்லும் போது எங்க இவ கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடா மு நீ தான்டா அழகு, நீயும் பாக்க நல்லா தான் இருக்க, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். அவங்கள சாரி கட்ட சொன்னா அவங்க கட்ட மாட்டாங்க சார், ஒரு கட்டத்துல வந்து என்ன அக்கான்னு சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அப்படி ஆயிடுச்சு. ஸ்கூல்ல வந்து சொல்லிருப்பாங்களா இந்த மாதிரி உங்களுக்கு இவ்ளோ பெரிய பொண்ணு, அவ வந்து சொல்லுவா இது பாரு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடுவா அவ. பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா, போடா என் தகப்பனையே வாடா போடாம. நீங்க அம்மாவையுமே அக்காவாவே ட்ரீட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து அவங்க நம்மள வெறுப்பேத்துற மாதிரி பண்றாங்களே சார், இது இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க, நீங்க அந்த நாள் ஃபுல்லா சொல்லி சொல்லி ஆடுவா. குச்சமே இல்ல. நாங்கள் ஓகே எங்கே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம், அது வெளியே தெரியுது அவ்வளோதான். அது எதுக்கு அவங்க அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய, அவ்வளோ ஃபென்சிவாக எடுத்துக்கிறீங்க. பொறாம கஷ்டப்படுறாங்க. எங்களோட அதே ஒரு குண்டா இது மாதிரி அழுவா சார், நீங்க இனிமே வராதீங்க. எப்படி இருக்காங்க தெரியுமா, நடந்து போனோம்னா வச்சுக்கோங்க, அவ முன்னாடி போவா நான் பின்னாடி போகணும். இந்த மாதிரி தானே இருந்திருக்கணும், அப்ப மட்டும் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி தானே இருந்திருக்க வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கட்டத்துல நீங்க அவங்களை டிக்டேட் பண்ண பாக்குறீங்க, எப்படின்னா நீ அழகா இருக்கணும், நான் எங்கெல்லாம் சொல்றேன் அங்க அழகா இருந்தா போதும். இது என்ன கதையா இருக்குது, எப்படி வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு. என்னன்னா போடுற அட்டையர் பொறுத்து அவங்க ஆட்டிடியூடும் மாறுது சார், அதுக்கப்புறம் நம்மள ஹேண்டில் பண்ற விதம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. ஆண்டியா? நோ 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 நோ, நீ என்ன மாலினினே கூப்பிடலாம், முடிஞ்சா மாலி மாலினே செல்லமா கூட கூப்பிடலாம். யாருக்கெல்லாம் என்னோட இளமை முடிய போகுது அப்படிங்கறப்ப இதெல்லாம் நான் செஞ்சிக்கணும்ங்கற எண்ணம் இருக்கு. சார் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அது வந்து இப்ப கொஞ்சம் வருஷமா பண்ணி பாத்துட்டு இருக்கேன், அதுல ரொம்ப ஒரு மன நிறைவு கிடைக்குது. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. என்னால பார்க்க முடியாது. உங்க மகளிடம் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய டிப்ஸ் ஏதாவது இருந்தா உங்க மகள்கிட்ட கேட்கலாம். அவளோட Dress selection டிஃபரண்டா Dress பண்ணுவா? எப்படி டிஃபரண்டாக Dress பண்ணுகிறீர்கள் சார்? ஹாலிவுட் ஃபேஷன் மேகசின்ஸ்லாம் படிக்கணும் சார். நம்ம மேட்டர் எடுக்க வேண்டியதான். ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். சூப்பர். இப்போ நீங்க போட்டுக்க Dress ரொம்ப நல்லா இருக்கு சார். அண்ணா அவ வந்து போட்டுக்க கோட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா மாப்ள இவர்தா, அண்ணா இவர் போட்டுக்க Dress ஏந்து அதான் நல்லா இருக்காரு. சரி போக போக. கேட்டானா இந்த Dress பத்தி? அவ கேட்டானா? நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வீட்டுல வாங்கி வச்சிருக்கா, எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுடின்னு கேட்டு சொல்லி கொடுத்ததே என்கிட்ட. சொல்லி கொடுக்கல இல்ல, ஏன் சார் சொல்லி கொடுக்கல, அவங்க தான் வயசாயிருச்சு அப்படின்ற ஒரு தாட்ல வந்து நான் சொல்லி கொடுக்கல. அப்ப நான் கேளடியா? சாச்சே அத ஏன் வாயில சொல்ல மாட்டேன். அம்மாவின் அழகு அலங்காரம் எங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? தேவையான க்ரூம் பண்ணிக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது சொல்லும் போதே உனக்கு தான் வாங்குறேன் உனக்கு தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றாங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். பாதையை நீங்க அடைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
நான் ரொம்ப சிம்பிளா வந்தாலும் நான் நேச்சுரலாவே அழகா இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பொறாம என்னன்னா, அவங்க எங்க அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா அவங்களால ஓட முடியலன்னு தான். அதுலதான் நாங்க எங்க தெரியறோம். ஏன் அம்மா எங்க தெரிய வேண்டாம்? கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா நான் தான் புணமா இருக்கணும், மாலையும் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் இங்க வராங்க, எந்த இடத்துல டாட்டூ போடணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அதுல உங்க ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். இங்க மேலவா மேலவா, இன்னைக்கு இருக்கடி கச்சேரி. எனக்கு வந்து ரைட் சைடு இங்க போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு. இந்த இடம் இல்லாத எனக்கு அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். இல்ல என்ன போட்டா அழகா இருக்குன்னு சொன்னா தானே தெரியும். கரண்டி சிம்பிள் போடுமா? இல்ல சார், ஒன்னும் பயப்படாதீங்க, கிரஞ்சி வர முடியாது. நீதான் அதிகாரம் பண்றாங்க என்ன அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுது? எப்ப பார்த்தாலுமே எல்லாத்துக்குமே எதனா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாவ. இது பண்ணாதமா அது பண்ணாதமா, அவங்களுக்காக பயப்பட வேண்டாம். ஐயோ வந்தா அவகிட்ட பேச கூடாது, அவ பேசினாலே எனக்கு பயமா இருக்கும் சார். சில சமயம் சொன்னாக்கள போதில் பாட்டு ஒன்னால நான் ரொம்ப சாதாரமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டறானையா? உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மா வாட்டி வைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல சார், என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படிதான் தெரியுது, அதனாலதான் கேக்குறேன். நான் அவ்வளவு கொடூரமானவனா இருந்தேன்? நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். அவங்க சொல்றது மட்டும் நான் கேக்குறல்ல, அந்த மாதிரி நான் சொல்றதும் அவங்க கேக்கணும்னு இருக்கு. பாத்தியா அடியே, இதுக்குதான் அப்பவே கண்டிப்பால் ஊத்து சொன்னேன். ஸ்பீக்கர் போன் வரும், ஸ்பீக்கர் போட்டு பேசுவாங்க. இந்த சைடுல இருந்தும் கேக்கும், அந்த சைடுல இருந்தும் கேக்கும். இல்ல என் போன்ல நான் பேசுறதுக்கு என்ன உனக்கு கேக்குறேன்? எனக்கு இரிட்டேட் ஆகுது. அப்படி என்றால் ஒன்று செய்ய, ஒரு முறை கயிறு தருகிறேன், ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். சாப்பிட்டோம் சார், இப்பதான் சார் போட்டேன் கொஞ்சம் சாப்பாடு. அம்மா சாப்பிடறது போதும் நிறுத்திடுங்க. நான் சாப்பிடறது போதும்னு இவன் நிறுத்த சொல்றானா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சத்தம் கேக்குதுமா, மோர் சாதம் குடிக்கிறது அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மண் சொல்ற 40 இயர்ஸ் அம்மா, அந்த அம்மாக்கள் இப்படிதான் இருப்பாங்க. என்ன விட டாமினேட்டிங்கா இருக்காங்க, அதனால எனக்கு பிடிக்கல. அதனால நான் அவங்கள அடக்குறேன், எனக்கு பொறாமையா இருக்கு. பொறாம பிடிச்சவனே பாரு, எனக்கு பொறாமையா இருக்கு. அம்மா என்ன விட வெள்ளையா இருக்காங்க, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க ரொம்ப அழகா தெரியறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்ல. கடவுளே, உன்ன பெத்தடக்குவா திருப்பதிக்கு மேலையும் கீழே ஏறி இறங்கணும். எல்லாத்துலயுமே அம்மா தான் டாமினேட்டிங், அவங்க தான் நல்லா படிப்பாங்க. என்ன விட அவங்களுக்கு என்ன விட நிறைய தெரியும், லாங்குவேஜஸும் நிறைய தெரியும். இனிமே நீ இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டுக்கூடாது. தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு வலையில எடுத்துட்டு போயிடுவான். உனக்கு என்ன பா சப்ஸ்கிரைபர் கூடணும் அவ்வளவுதானே? ஆமா, நான் இங்கனக்குள்ளே ஒரு அஞ்சு பேர் உனக்கு பிடிச்சி விடுறேன். இது சரி, இங்க ஏய் இவா ஏய் 5000 பில்லு, 5000 ஃபைன் போடு. 5000 ரூபாய் கூட கட்டுறேன், உங்க சேனல் பண்ண முடியாது. உங்க சேனல் ஏன்டா வீடியோ போடுறடா? போயா.